நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபை தந்திருக்கிறார். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணும் கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம தேவனுக்காய் எழுந்து ஓடணும். கர்த்தர் சொல்கிறார், நான் அதிசயமானவர். அதிலே சொல்லாமா, அவருடைய வார்த்தை ஒன்றாகிலும் தரையில விழவே விழாது. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் முதலாவது கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். The only the power of God which unites us together. அவருடைய கிருபையினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். கர்த்தர் இதுவரை உங்களோடு இருந்தது போல இனிமேலும் உங்களோடு இருப்பாராக. தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி சொல்ல போகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உறுதியான இருபத்துள்ளதாக. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ பிரேஸ்வின் வெளியேற பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசும்படியாக அடிமைக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சிலாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்ட வாசகத்தை நாம் வாசிக்கிறோம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வனாந்தரத்திலே கோபமூட்டினது போல, சோதனை நாளில் நடந்தது போல, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கே நாம் முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றதன்படி செய்யும்படியான ஒரு நிலைமை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணும்படியாக ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ மக்களுக்கு கிடைக்கக்கூடாத நல்ல சிலாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிற உடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவரே தீர்க்கதரிசி ஆகிய ஆண்டவரே இசைக்கியல் சொல்லுகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் தேனிலும் தேனி தெளித்தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளித்தேனிலும் மதுரமானது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு விலை மதிக்கப்பட முடியாத வார்த்தைகளை தேவன் எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறீர். உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நீர் எழுதி எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் சிலாக்கியம் பெற்ற ஜனங்கள். உம்முடைய வேதம் எங்களை ஆற்றி தேற்றுகிறது, எங்களை தாங்குகிறது, எங்களை வழி நடத்துகிறது, எங்களுடைய கண்களை தெளிவிக்கிறது. சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறது போல கர்த்தருடைய வசனம் எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்பதை ஆண்டவரே நாங்கள் 19வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மேன்மையான வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை எங்களுக்கு உரிமையாக்கி கொண்டு அந்த வசனங்களுக்கு நேராக எங்களுடைய இருதயங்களை திருப்பி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதனால் உண்டாகக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நாங்கள் பங்குள்ளவர்களாக மாற கர்த்தரங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே வசனத்தை பேசுகிற அடிமையும் கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய திருவுள்ள சித்தத்திற்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திருளும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய தாசன் வேண்டிக் கொண்டது போல நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய வேதத்திலே அதிசயங்கள் நிரம்பி இருக்கிறது. அதை ஆண்டவரே காண கேட்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும், அதை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரேசுவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நீதிமொழியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். வெள்ளியின் என்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் என்று சொல்லி சாலமன் ராஜா எழுதியிருக்கிற இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த காரியத்தை யார் செய்ய வேண்டும்? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நீதிமொழிகள் புஸ்தகம் மிகவும் விசேஷமான ஒன்று.
சகல ஞானத்தையும் பெற்ற தேவனிடத்திலிருந்து விசேஷமான ஞானத்தை பெற்ற சாலமோன் ராஜாவை போல உலகத்தில் இதுக்கு முன்பு ஒரு ராஜாவும் இல்லை, இனி ஒரு அதற்கு பின்பு ஒரு ராஜாவும் பிறக்க போகிறதில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்ற மனுஷன், அதாவது எழுதினதான இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அதிகாரமாக, ஒரு மாதத்தில் 31 நாட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை நாம் வாசித்தோம். ஆனால் 30 நாட்கள் வரும்போது 2 அதிகாரத்தை வாசிக்கலாம், 29 நாட்கள் வரும்போது நாம் ஒரு அதிகாரத்தை சேர்த்து வாசிக்கலாம். ஆனால் 31க்கு அப்புறம் நாட்கள் இல்லை. 31 நீதிமொழிகளை சரியாக எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளும் நீதி போதனைகளாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நீங்கள் அதை வாசிக்கும் போது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறது போல இந்த வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களானா அதை காட்டிலும் நம்மை நடத்தக்கூடியது வேற ஒன்றுமே இல்லை. அவ்வளவு மேன்மையான காரியங்கள் அடங்கி இருக்கிறதான இந்த நீதி போதனைகள். இந்த புஸ்தகத்திலே ஒரு வார்த்தையை அழகாய் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கிவிடு. அப்பொழுது, அதாவது எப்பொழுதுனா நீக்கிவிட்ட பிறகுதான். இப்போ இந்த ரெண்டு உலோகமும், இந்த வெள்ளியே பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிற இந்த உலோகமானது அல்லது இந்த பொருளானது, இதெல்லாம் தேவனால் படைக்கப்பட்டது, தேவனால் உண்டாக்கப்பட்டது. எங்கெங்க என்னென்ன இருக்குதுன்னு வேத வசனம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் எங்கெங்க என்னென்ன வச்சிருக்காங்க, வேதத்தின் அடிப்படையில் தான், அதாவது தோண்டி எடுத்து ஆழங்களிலிருந்து தேவன் வைத்த பொக்கிஷங்களை எல்லாம் ஜனங்கள் அதாவது கண்டறிந்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பொருட்கள் ஒன்றா இருக்கு. இந்த தோண்டி எடுக்கப்பட்ட இந்த வெள்ளியோடு கூட சேர்ந்து களிம்பு என்ற ஒன்றும் அதோடு கூட இருக்கிறது. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கிறபடினாலே, அதாவது அந்த வெள்ளியை வைத்து எந்த காரியத்தையும் செய்ய முடியல, அது அப்படியே தான் இருக்கு. எடுக்கப்பட்ட, தோண்டி எடுக்கப்பட்ட வெள்ளி அப்படியே தான் இருக்கு. ஆனால் இப்போ இதில், அதாவது அங்கே வசனம் சொல்லுது, தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் என்று சொல்லி ஒரு தட்டான் இருக்கிறார். அந்த தட்டான், அந்த வெள்ளியும் இந்த அதாவது களிம்பும் சேர்ந்ததான இந்த உலோகம் ரெண்டும் ஒன்றாக இருக்கிறதுனால அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியல. அதை அப்படியே கையில் வச்சிருக்காரு. அதை அவருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது, அவருடைய தீர்மானம் ஒன்று இருக்கிறது, அவருடைய மனதுக்குள்ளே ஒரு சிந்தை இருக்கிறது, அவருடைய மனதுக்குள்ளே இந்த வெள்ளியை குறித்து நல்ல ஒரு கற்பனை அவருக்குள்ளே இருக்கிறது. இந்த வெள்ளியை கொண்டு நாம் இவ்விதமாய் ஒரு உடமையை அல்லது ஒரு பொருளை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் வைத்திருக்கிறார். ஆனால் அதோடு கூட இந்த களிம்பு என்ற ஒன்று சேர்ந்திருக்கிறபடினாலே அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் அங்கே நிறைவேற முடியல. தான் விரும்பினதை அவர் நிறைவேற்ற முடியல, தட்டானால் அதை செய்ய முடியல. ஆகையினால தான் இங்கே கர்த்தருடைய தாசன் என்ன எழுதுகிறார் என்றால், வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கிவிடு. நான் நீக்கிறேன்னு சொல்லலை, என்ன சொல்றன்னா நீக்கிவிடு என்று சொல்லுகிறார். அப்படின்னா யார் அதை நீக்கணும்? நம்ம தான். இந்த வெள்ளி யார்? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வெள்ளி யாருன்னா நீங்களும் நானும் தான் இந்த வெள்ளி. வேதத்தில் வசனம் விதமாக சொல்லுகிறது, யோவேல் 3:5 நீங்கள் வாசிக்கும் போது கத்த சொல்கிறார், வெள்ளி என்னுடையது என்று சொல்லுகிறார். அதே போல் ஆகாய 2:8 வாசிக்கும் போது இவ்விதமாக சொல்லியிருக்கிறது, வெள்ளி என்னுடையது என்று கத்த சொல்கிறார். அப்போ இந்த வெள்ளி கர்த்தருடையது, அவருக்கு சொந்தமானது, அவருடைய கரத்திலே இருக்கிறது. இந்த அதாவது தட்டான் யார் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவர் நம்மை உருவாக்கினவர், அவர் நம்மை உண்டாக்கினவர். அந்த உண்டாக்கினவர் என்ன செய்றார்னா, இந்த களிம்பும் இந்த வெள்ளியும் ஒன்றாக இருக்கிறது, இதை தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். அவர் விரும்புகிறபடி இதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறபடினால அவர் சொல்றாரு, வெள்ளியிலிருந்து இந்த களிம்பு நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை கொண்டு செயல்படுத்த முடியாதபடிக்கு நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், அவர் நம்மை உண்டாக்கினார். வசனம் அப்படிதான் சொல்லுது, நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள், நாம் அவருடைய செயலாக்கம். அப்போ நாம் நம்மை அவர் உருவாக்கி அவருடைய கரத்தில் வச்சிருக்கிறாரு. நம்மை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார். இந்த மகனை, இந்த மகளை கொண்டு நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து ஒரு நல்ல கற்பனை திறனோடு கூட இந்த அதாவது தட்டான் காத்து கொண்டிருக்கிறார்.
ஆனால் இந்த வெள்ளைக்குள்ளே இந்த களிம்பு என்ற பொருள் அங்கே இருக்கிறபடினால அது அதால் ஒன்று செய்ய முடியல. நீங்கள் வேதத்துறையை பார்க்கும்போது இந்த வெள்ளி எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆசிரிப்பு கூடாரத்திலே இந்த வெள்ளியை கொண்டு, அதாவது கொக்கி, பூண்கள், பாதங்கள், ஆலயத்தின் பணிமுட்டுகள், ஆலயத்தின் வேலைக்காக ராஜாக்களுக்கு வெகுமதி கொடுக்க மாத்திரமல்ல தீர்வையை செலுத்த, இப்படி பல விதங்களிலே இந்த வெள்ளியினுடைய பயன்பாடு இருந்திருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இதை வைத்து தம்முடைய தாசருடைய கரத்திலே அதை கொடுத்து, அதை ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனை ஆசரிக்கிற இடத்திலே தேவன் திட்டம் கொண்ட காரியங்களை நிறைவேற்றும்படியாக இந்த வெள்ளியை ஆண்டவர் செயல்படுத்த விரும்பினார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற வெள்ளிகள் ஆகிய உங்களையும் என்னையும் நம்முடைய அருமை இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து பரம தட்டானாகிய அவர் தம்முடைய திருவுள சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாய் வாஞ்சியோடு கூட இருக்கிறார். நமக்குள்ளே இந்த களிம்பு என்ற ஒன்று இருக்கிறபடினாலே அவருடைய சித்தம் நிறைவேற முடியவில்லை. இந்த களிம்பு என்று சொன்னால் அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தவிர்க்க வேண்டிய பொருள் அல்லது நீக்க வேண்டிய பொருள். இந்த களிமை என்றால் இந்த வெள்ளியோடு கூட வெள்ளியில் இருந்து அது பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அநேக நேரத்தில் இந்த வெள்ளியை கொண்டு போய் எங்கே போடுறாங்கன்னா, புடத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த வெள்ளி அக்னியிலே போட்டு அது புலமிட்டாதான் அதில் இருக்கிறதான அந்த அசுத்தங்கள், அந்த களிம்பு, அந்த நீக்கப்பட வேண்டியது, அந்த தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் அந்த அக்னியிலிருந்து அது வெளியே தனியாக பிரிந்து அது வெளியே கொண்டு வர முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரத்தில் கர்த்தருடைய அதாவது கிருபையினாலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் இவ்விதமான ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே மாற்றும் பிடிக்குதான் நம்ம கொண்டு போய் அக்னிக்கு, புடத்திற்கு ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்மை சுத்திகரிக்க வேண்டும், நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம். இந்த ரெண்டையும் பிரிக்கணும்னா கண்டிப்பாக நம்மை அக்னிக்குட்பட பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் பலவிதமான கேள்விகள் நமக்கு எழும்புகிறது. ஏன் விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறணும், ஏன் இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஆண்டவர் நம்மை அனுமதிக்கணும்னு, அந்த அதாவது அக்னியிலே இந்த வெள்ளி கடந்து போனால் ஒழிய, இந்த அக்னிக்கு இந்த வெள்ளி அங்கே போய் இருந்தால் ஒழிய அதில் இருக்கிறதான அந்த களிம்பு வெளியே வர முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த களிம்பு வெளியே வர வேண்டுமானால் அதாவது நிச்சயமாக அக்னிக்கு போய் கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது சொல்கிறாரு. அதை நீக்கணும், அதை நீக்கிறதுக்கு நீங்களும் நான் என்ன செய்யணும்னா பரிபூரணமாய் அந்த புடத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் கஷ்டோனாய் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, துக்கோனாய் எங்களுக்கு வேண்டாம், துன்போனாய் எங்களுக்கு வேண்டாம், பாடுகள்னா எங்களுக்கு வேண்டாம், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்லமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நிறைய பேர் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டா, கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்தா பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள், பலவிதமான நெருக்கங்கள், அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையே வேண்டான்ட்டு ஓடுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சிலர் வந்தும் ஆரம்பத்தில் தைரியமாய் உற்சாகமாய் ஏதோ ஒரு எதிர்பார்க்குதலோடு கூட வருவாங்க, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போய் விடுவார்கள். ஏன்னா இது கஷ்டமான காரியம், அவருடைய கற்பனைகள் அதிக பாரமானவைகள் அல்ல என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் இப்படிதான் ஆரம்பத்தில் எல்லாம் கிளம்பி அவருக்கு பின்னால் வந்தாங்க. அவருடைய உபதேசத்தை கேட்க 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 என்ன செய்தாங்கன்னா, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்ற முடியும், இது ரொம்ப கஷ்டமான காரியம்னு சொல்லி ஒவ்வொருவராக விட்டு விட்டு போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய சீஷர்கள் பின்னால் கொஞ்சம் பேர் வராங்க. ஆண்டவர் திரும்பி பார்த்து அவங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். கஷ்டம் வரும்போது நிறைய பேர் போயிடுறாங்க. இன்றைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அன்றைய அன்பை விட்டுட்டு போயிடலான்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துருக்கிறீங்களோ, இல்லை அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்குதோ, அல்ல போதும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைக்கிறோமா, அல்லது போதும் இந்த நீதிமான்ற நிலைமையில் இருக்கிறது போதும், ஆண்டவருக்காக நாங்கள் இவ்வளவு நின்னது போதும், நிறைய போதும் நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தது
இருந்தது போதும், என்னத்தை கட்டிக்கிட்டோம், என்னத்துக்கு நம்ம இருக்கலாம், என்ன நமக்கு லாபமா இருந்தது, என்ன நம்முடைய வாழ்க்கையில வந்தது, பாடுகள் தான், கஷ்டங்கள் தான், துன்பங்கள் தான், பாடுகளுக்கு மேல பாடு வந்துட்டு இருக்குது, ஒரு அடி போனா ரெண்டு அடி சறுக்கி போகுது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில நடக்குது. ஆனா இன்னும் ஏன் பின்பற்றி போகணும், நிறைய பேர் ஒருவேளை அப்படிப்பட்ட யோசனையில இருக்கிறீங்களா, ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற எல்லா காரியமும் நம்முடைய நன்மைக்காக என்பதை ஒருபோது நாம் மறந்து போக முடியாது. ஏனென்றால் அவர் பரம தட்டான், அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. நம்மை வேண்டாம் என்று தூக்கி எறிய அவர் விரும்பல, அவருடைய கரத்திலே நம்மை வைத்திருக்கிறார். நாம் அவருடைய கரத்துக்குள்ளே ஒரு வெள்ளியாக, அந்த பரம தட்டானுடைய கரத்திலே வெள்ளியாக, அதாவது களிம்பு சேர்க்கப்பட்ட வெள்ளியாக இருக்கிறோம். அந்த களிம்பு நீக்கப்பட வேண்டுமானால், அந்த களிப்பு வெள்ளியில் வெள்ளியிலின்றி வெளியே வர வேண்டுமானால், அவர் நம்மை புடத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பாடுகளின் வழியாக நாம் நடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் நீங்கள் அதாவது 119 சங்கீதம், 119 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார், துன்மார்க்கர் யாவரையும் அவர் களிம்பை போல அகற்றி விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. களிம்பு எப்படி நீக்க வேண்டிய ஒரு பொருளோ, தேவையில்லாத ஒரு பொருளோ, அகற்றப்பட வேண்டிய ஒரு பொருளோ, அது மாதிரி துன்மார்க்கரையெல்லாம் தேவன் என்ன செய்கிறாருன்னா களிம்பை போல அகற்றி போட்டுறாரு. ஆனால் அவருடைய வெள்ளியாகிய உங்களையும் என்னையும் நாம் அவருடைய வெள்ளி என்று சொல்லி, நான் சொன்னேன், ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும், அதாவது நாம் அவருடைய வெள்ளி, வெள்ளி என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அவருடைய வெள்ளிகளாக அவருடைய கரத்துக்குள்ளே, தட்டானுடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆகையினாலே நம்மை அவர் தூக்கி போடலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை தூக்கி போடாதபடிக்கு அவருடைய கரத்திலே அவர் நம்மை வைத்து வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு எதையாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் இதற்கு முன்பாக ஒரு செய்தியிலே பேசும்போது இதை உங்களுக்கு நினைவுபடுத்தினேன், மறுபடியும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு மனுஷன் ஒரு பெரிய தொழிற்சாலைக்குள்ளே கடந்து போனாராம். அங்கே கடந்து போகும்போது அந்த தொழிற்சாலையிலே ஏராளமான பாத்திரங்கள் அங்கே உருவாக்கப்பட்டு கொண்டிருந்ததை அந்த மனுஷன் பார்த்தாராம். கொஞ்ச நேரம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் நின்று உற்று அங்கே கவனித்து பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அங்கே நடந்த காரியம் என்ன சொல்லி பார்த்தா, ஒரு உலோகத்தை கொண்டு வந்து அதை நெருப்பில் போட்டு அதை பயங்கரமாக, அதாவது சூடு ஏற்றி அக்னிக்குள்ளே கொண்டு போய் அதை நல்ல உருக செய்தார்களாம். அதை உருக செய்து அந்த, அதாவது உருகின அந்த திரவமானது ஒரு, அதாவது இயந்திரத்துக்குள்ளே கடந்து போய் பாத்திரமாக அதை, அதாவது உருவாக்கினார்களாம். பெரிய ஒரு பாத்திரமாக அதை ஒரு அச்சிலே ஊற்றி அதை அடித்து எடுத்து அதை நல்ல ஒரு பாத்திரமாக, பெரிய பாத்திரமாக வைத்தார்களாம். அதிலிருந்து மீந்த அந்த, அதாவது தேவையில்லாத அந்த பொருளை மறுபடியும் எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு ஒரு டாலியில வைத்து அதை தள்ளி கொண்டு போனார்களாம். இந்த, அதாவது பார்க்க போன இந்த அருமையான மனிதர், அவங்க இந்த தேவையில்லாத இந்த பொருட்களை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பின்னாலேயே அடுத்த அறைக்கு போனாராம். அப்போ இவ்வளவு நல்ல இதனை எடுத்து இந்த மீதியானது கொண்டு போய் என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி அவர் பின்னாலே போனாராம். அடுத்த அறைக்கு போனாங்க. அங்கே கொண்டு போன உடனே அதே அந்த மீந்து போனது ஒன்றுக்கும், அதாவது உதவாது என்று எண்ணினதை மறுபடியும் கொண்டு போய் அதை திரும்ப ரெண்டாம் தரம் அது உருக்கப்பட்டதாம். அது உருக்கப்பட்டு மறுபடியுமாக இன்னொரு, அதாவது அச்சிலே ஊற்றப்பட்டு இன்னொரு இயந்திரத்திலே அதை கொண்டு போய் ரெண்டாம் தரமாக ஒரு சின்ன பாத்திரமாக அங்கே உருவாக்கினார்களாம். இப்படி மூன்று முறை மூன்று இடங்களுக்கு அந்த உலோகம் கடந்து போனது. முதல் இடத்திலே அதை சரி செய்து அதை மீதியானதான அந்த பொருட்களை ரெண்டாம் இடத்திற்கு கொண்டு போனாங்க. அந்த ரெண்டாவது இடத்திலே அங்கே உருவாக்கப்பட்டது ஒரு சின்ன பாத்திரம், அங்கே மீதியான அந்த கழிவுப் பொருட்களை எடுத்து மறுபடியும் மூன்றாவது அறைக்கு கொண்டு போனார்களாம். அந்த மூன்றாவது அறைக்கு கொண்டு போய் அங்கேயும் முறுக்கி அங்கே சிறிய பாத்திரங்களாக உருவாக்கினார்களாம். அங்கே இருந்து மீதியான அந்த கழிவுப் பொருட்கள்லாம் எடுத்து அந்த இதிலே போட்டார்களாம். அந்த மீதியானது அந்த பொருட்களை எல்லாம் போட்டு அதை அந்த ட்ரேலியில் வச்சு இன்னொரு
இன்னொரு டிராலையில் தள்ளி கொண்டு போனார்களாம். அது எங்கே கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி பார்த்தார். அதற்கு பின்னாக போனால் ஒரு பெரிய குழி அங்கே வெட்டப்பட்டிருந்தது. அந்த குழிக்குள்ளே இந்த அதாவது தேவையில்லாத இந்த பொருளை அதற்குள்ளே போட்டு அங்கே மூடி போட்டு விட்டார்களாம். இந்த மனுஷன் நினைச்சாராம், ஐயோ அந்த அதாவது அந்த உலோகம் அங்கே உருக்கப்பட்டது, உருக்கப்பட்டு அதில் இருக்கிற கழிவெல்லாம் வெளியேற்றப்பட்டது. அந்த கழிவெல்லாம் போன பின்பு அந்த அந்த இடத்திலே அந்த அங்கே ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக, ஒரு அழகான ஒரு பாத்திரமாக அங்கே உருவாக்குனாங்க. அதிலிருந்து மீந்தது அந்த ரெண்டாம் இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே இருந்தது அந்த மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் அதில் மீந்ததை கொண்டு போய் பூமிக்கடியில் கொண்டு போய் ஒன்றுமில்லாமல் மண்ணுக்குள்ளே கொட்டி மூடி விட்டார்கள். இதுதான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீரோ, என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே அப்படி என்னை நீங்கள் நடத்துங்க. என்னை தேவையில்லாத பொருள் என்று சொல்லி இந்த குழிக்குள்ளே கொண்டு போய் போட்டு என்னை மூடி விடாதபடிக்கு ஆண்டவரே, ஒருவேளை முதல் தரமான பாத்திரமாக என்னை உருவாக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே இரண்டாம் தரமான அந்த பாத்திரமாக என்னை உருவாக்கும். அப்படி அங்கேயும் உருவாக்கப்பட முடியாவிட்டால் அந்த மூன்றாம் தரமான ஒரு சின்ன பாத்திரமாகவாவது என்னை உருவாக்கும். என்னை கொண்டு போய் என்னை தேவையற்ற பொருள், இங்கே வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறார் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அகற்றப்பட வேண்டியது நிலைமை என்ன என்று சொன்னால் குழி தோண்டி ஒன்றுமில்லாமல் அதை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே போட்டு மூடி விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் நம்மை அவிதமாய் செய்ய அவர் விருப்பம் இல்லாதபடினாலே உங்களையும் என்னையும் அவர் உருக்கி நமக்குள்ளே இருக்கிறதான அந்த களிம்பு எல்லாவற்றையும் அவர் நீக்கிவிட்டு நல்ல உடைமையாக நல்ல அணிகலனாக உங்களையும் என்னையும் மாற்ற அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க யோசித்து பார்த்தா ஒருவேளை இதுவரைக்கும் பயனற்ற ஒரு நிலைமையில இந்த உலகத்திலே நம்ம ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம், பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமையில இருந்திருக்கலாம். நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கு நான் பிரயோஜனம் இல்லை, இந்த உலகத்தில் என்னை பெற்றவர்களுக்கு நான் பிரயோஜனம் இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் பிரயோஜனம் இல்லை, நான் வேலை ஸ்தலத்திலே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன், என்னுடைய சபையிலே மற்றவர்களுக்கு நான் உபயோகம் இல்லாமல் இருக்கிறேன். ஆண்டவரே என்னை கொண்டு நீர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி, இந்த வெள்ளி கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கப்பட்டது போல நீங்களும் நான் அவருடைய கரத்திலே வெள்ளியாக இருந்து ஆண்டவரே என்ன செய்ய நீங்க சித்தம் கொண்டிருக்கிறீர்களோ, என் களிம்பு நீக்கப்படணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? வெள்ளியில் நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். பரம தட்டான் நம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். அதாவது களிம்பு நீக்கப்பட வேண்டுமானால் நாம் அவருடைய கரத்திலே அவருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உந்தன் சித்தம் போல் என்னை நடத்தும் என்று சொல்லி பக்தன் பாடினது போல, என்னுடைய சித்தம் வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய தீர்மானம் வேண்டாம் ஆண்டவரே, நான் நினைக்கிறது போல அல்ல, நீர் என்னை குறித்து என்ன தீர்மானம் வைத்திருக்கிறீரோ அந்த தீர்மானத்தின்படி என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாக நாம் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை புடம்பிடப்படுகிற நேரத்தில் அது கஷ்டமான ஒரு அனுபவமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவருடைய கரத்திலே தான் இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட இருக்கேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அதுவும் மேலே பொருளுவதில்லை, நீ ஆக்கலில் நடக்கும் போது நீ வேக மாட்டே, ஏன்னா நீ எங்கே இருக்கிற, நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்து சென்றாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தாவீது சொன்னது போல நாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். அவருடைய கரத்திலிருந்து நம்மை யாரும் பறிக்க முடியாது, அவருடைய கரத்திலிருந்து யாரும் நம்மை தொட முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்கிறார். ஆனால் நம்மை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான் என்று எழுதியிருக்கிறதே. ஆகையினாலே நம்மை அவருடைய கரத்திலிருந்து யாரும் பறிக்க முடியாது. ஆகையினாலே என்ன நடந்தாலும் சரி நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். யோபு பக்தன் சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்படின்னா என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இந்த கஷ்டங்கள் ஒருபோது நம்மை அடிக்க முடியாது. ஆகையினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒருவேளை எனக்குள்ள தவிர்க்கப்பட வேண்டிய அந்த உலோ அதாவது களிம்பு என் கூட இருந்தாலும் நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தானே என்னை அவர் இந்த அதாவது உலைக்களத்தில் இடுகிறார், அதனால தானே என்ன அவர் அக்கறைக்குட்பட பண்ணுகிறார், அதனால தானே என்னை
சோதனை நீக்கப்பட வேண்டிய இந்த பொருளினை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக தானே இப்படிப்பட்ட சோதனையின் பாதைகளிலே அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும் போது என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என் ஆண்டவர் என் மேல் வைத்து அன்பு வைத்திருக்கிறார், என் ஆண்டவர் என்னை உருவாக்குகிறார், அவருடைய சித்தப்படி என்னை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் எண்ணி ஆண்டவருடைய கரத்தில் அவருடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமாய் கையளிக்கும் போது அவர் நம்மை புடமிட்டு நம்மை சுத்திகரிப்பார். எந்த சேதத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது, அவை நம்மை பார்க்கிற தேவன், அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எந்த தீங்கும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மை விடமாட்டார். கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை ஒருவரும் பிரிக்க முடியாது. உபத்திரமோ துன்பமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். சில நேரங்களில் நமக்கு எண்ணங்கள்ல சிந்தனைகளில் இப்படி நமக்கு தோணும், நம்ம இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், நம்ம அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நாம நம்முடைய விருப்பத்துக்கு சில காரியங்கள் சிலதை பார்த்து நம்ம இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை, நம்மை குறித்து ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார், நம்மை குறித்து ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். உன்னை இப்படி மாற்ற வேண்டும் என்று தேவன் பை விரும்புவாரானா? ஏன்னா அவர் பரம தட்டார், எப்படி அதை அணிகலனாய் மாற்ற வேண்டும், எப்படி அதை நல்ல ஒரு உடைமையாய் மாற்ற வேண்டும், எப்படி அதை கொண்டு அவர் விரும்புகிற அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர் எல்லா காரியத்தையும் நன்றாய் தெரிந்தவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மாலை வேளையில ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் அது நடைப்பயிற்சி அவர் நடைப்பயிற்சிக்காக கடந்து போய் கொண்டிருந்தாராம். அப்போ ஒரு தோட்டத்தின் வழியாக அவர் கடந்து போகும்போது அங்கே பார்த்தா பச்சை பசேலன்னு சொல்லி ஒரு புல் தர அழகாக இருக்கு, நல்ல புல் அங்கே இருக்கிறது, இடையிடையே ஒரு மரங்கள் அங்கே நாட்டப்பட்டிருக்கிறது, அந்த மரங்களில் அழகான மஞ்சள் நிற பூக்கள் பூத்திருக்கிறது, அந்த அதாவது மரங்களில் அநேக அதாவது பறவைகள் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கிறது. அங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இருந்த பூக்கள் எல்லாம் அந்த பசுமையான அந்த புல் மேல் விழுந்திருக்கிறது, அது பார்க்கிறதற்கு கண்கொள்ளா ஒரு காட்சியாக இருந்தது. இந்த மனுஷன் அது நடந்து போகும்போது அந்த பசுமையை கண்டார், அங்கே இருந்ததான் அந்த நிலைமையை பார்த்தார், அது கண்களுக்கு அதாவது மிக ரம்யமாக இருந்தது, அது பார்வைக்கு அழகாக இருந்தது, அது அவரை கவர்ச்சிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதை பார்த்து அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த வழியிலே நடந்து போய்கொண்டே இருந்தாராம். அந்த மாலை வேளையிலே அவர் போய்விட்டார். போய்விட்டு மறுபடியும் சில நாட்கள் கடந்து அந்த பக்கமாக திரும்ப ஒரு மாலை வேளையிலே அவர் கடந்து வந்தாராம். அப்படி கடந்து வந்து அவர் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய டிராக்டர் வைத்து அந்த புல்லை எல்லாம் அப்படியே அதாவது அதை தோண்டி எடுத்து அந்த டிராக்டரை வைத்து உழுது அதெல்லாம் அப்படியே அவர் கண்ட அந்த காட்சிக்கு எதிர்மறையான ஒரு சூழ்நிலை. அவருடைய எண்ணம், இவ்வளவு அழகா இருந்த ஒரு இடத்தை, இவ்வளவு நல்லா இருந்த ஒரு இடத்தை இப்படி மாற்றி போட்டானே, இந்த தோட்டக்காரன் என்ன பைத்தியக்காரனா, இந்த அதாவது தோட்டத்துக்கு சொந்தக்காரன் என்ன, இவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு சிந்திக்கும் தன்மை இல்லையா, இவ்வளவு ஒரு அழகான இடத்தை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில மாற்றி போட்டானே என்று சொல்லி இந்த மனுஷன் மிகவும் துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட அதை சிந்தனை செய்து கொண்டிருந்தாராம். அப்படியே உழுது போடப்பட்டிருக்கிறது, அங்கே ஏராளமான புழுக்கள் அப்படியே நெண்டி கொண்டிருக்கிறது, சில கோழிகள் வந்து அதை அப்படியே கொத்தி கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை பார்க்கும்போது மிகவும் துக்கமான ஒரு சூழ்நிலை. நான் பார்த்ததற்கு நேர்மறையான ஒரு காட்சியை இன்றைக்கு காண்கிறேன் என்று சொல்லி துக்கத்தோடு அவர் கடந்து போய்விட்டார். அவர் போய் சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அந்த வழியாக ஒரு மாலை வேளையில் அவர் கடந்து வந்து கொண்டிருந்தாராம். அவர் எந்த இடத்திலே பசுமையான புல் தரையை கண்டாரோ, எந்த இடத்திலே மாறுபட்டதான அதற்கு நேர்மறையான ஒரு சந்தர்ப்பத்தை அவர் பார்த்தாரோ, அதற்கு மாறாக இப்பொழுது அந்த இடத்திலே அதாவது அழகாக உழுது நல்ல பச்சை பசேல் என்று சொல்லி கோதுமை மணிகள் வளர்ந்து நெல் மணிகள் வளர்ந்து அழகாக கதிர் விட்டு அந்த இடத்திலே நிறைய அதாவது அந்த கதிர்கள் அப்படியே காற்றிலே சாய்ந்து இங்கும் அங்குமாக அசைந்து கொண்டிருந்ததான் அந்த இடம். பார்ப்பதற்கு அதாவது ஏராளமான நன்மை நிறைந்த ஒரு இடமாக மாற்றப்பட்டிருந்ததான். அவருக்கு பார்த்த மாத்திரத்திலே அன்றைக்கு அவர் கேட்டதான அந்த கேள்வி அவருடைய உள்ளத்திலே வந்தது, நான் நினைத்த பிரகாரம் அந்த தோட்டத்தினுடைய அந்த முதலாளி அந்த தோட்டத்தினுடைய சொந்தக்காரன் அப்படி நினைக்கல, அந்த தோட்டம் பயனுள்ள ஒன்றாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒன்றாய் அது பலன் கொடுக்கிற ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலே இருந்தது. ஆனால் என்னுடைய உள்ளத்திலோ அது பசும் புல் தர அங்கே நாம் பார்ப்பது
அதற்கு இனிமையா இருக்கிறது. அங்கே போய் உட்கார்ந்து நம் கொஞ்ச நேரம் அதாவது சந்தோஷப்பட்டுட்டு வரலாம், ஆனா அது பயனுள்ளதாய் ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு மாற்றப்பட வேண்டுமானால் அதே பசும்புல் தரை அங்கே தலைகளாக அது டிராக்டர் வைத்து உழுது அது மாற்றப்பட்டு ஒரு மண் நிறைந்த இடமாக அது மாற்றப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்படி ஒரு மாறுதல் அங்கே வந்தாதான் அந்த இடம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு இடமாக மாற முடியும் என்று சொல்லி அந்த மனுஷன் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தாராம். இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய தீர்மானம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் ஒருவேளை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், பச்சை பசையில் இருந்தால் நல்லா இருக்கும், நாலு பேர் நம்மளை பார்த்து புகழ்ந்தால் நல்லா இருக்கும், நாலு பேருக்கு முன்னால் நம்ம இப்படி சந்தோஷமாக இருந்தால் நல்லா இருக்கும், மனுஷர் கண்களுக்கு முன்பாக இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அழகாக இருந்தால் நல்லா இருக்கும், இதெல்லாம் நம்ம நினைக்கிறது. ஆனால் நம்மை குறித்து பரம தட்டான் வைத்திருக்கிற அவருடைய தீர்மானம் வேறு. அதனால் தான் வசனம் சொல்லுது, உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன் நினைவுகளை காட்டிலும் உன் வழிகளை காட்டிலும் என் வழிகளும் என் நினைவுகளும் உயர்ந்தவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை குறித்து உயர்ந்த நோக்கம் ஆண்டவருக்கு உண்டு, உன்னை குறித்து உயர்ந்த சித்தம் ஆண்டவருக்கு உண்டு. ஆகையினாலே அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கரை அவர் களிம்பை அகற்றி விடுகிறது போல அகற்றி விடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையிலே நாம் நிறைய சமயத்திலே உழப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய மாறுதல்கள் ஏற்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சந்தோஷம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் உண்மைதான், ஆனால் அதே சமயத்தில் பாடுகளும் கஷ்டங்களும் வரும்போது தேவன் தம்முடைய கரத்திலே நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்வோமானால் இந்த உலகத்தின் பாடுகள் ஒரு காலம் நம்மை சேதப்படுத்த முடியாது, இந்த உலகத்தின் கஷ்டங்கள் ஒருபோது நமக்கு வேதனை அளிக்க முடியாது. துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் ஆண்டவரே நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர் என்று தாவீது பாடுகிறார். எத்தனை கடினமான அனுபவங்கள் கடந்து போன தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே கட்டத்தனோடு இருக்கிறதை அவர் அறிந்திருந்தபடினாலே எந்த பாடுகளும் என்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி எத்தனை அழகான சங்கீதங்களை நமக்கு பாடலாக எழுதியிருக்கிறார் தன்னுடைய அனுபவத்தை. ஒரு நாளிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டுமானால் எப்படிப்பட்ட வழிகள் எல்லாம் தாவீது கடந்து போக வேண்டியது அவசியமாய் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோசேப்பினுடைய வாழ்க்கை அடிக்கடி நாம் பேசுகிறோம், தியானிக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற வேண்டுமானால், தேவன் வைத்திருக்கிற தீர்மானம் நிறைவேற வேண்டுமானால், அவர் வைத்திருக்கிற அந்த தரிசனம் வாழ்க்கையிலே அதாவது நிறைவேற்றப்பட வேண்டுமானால், யோசேப்பே நீ இப்படிப்பட்ட வழிகளில் எல்லாம் நீ கடந்து போக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது அல்லவா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட பாடுகள், ஒருவேளை நாம் உழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு மண்ணாக மாற்றப்பட வேண்டிய ஒரு நிலைமை, கோழிகளும் தேவையற்ற ஒன்றும் அங்கே வந்து உலாவக்கூடிய ஒரு சூழ்நிலை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை புழுக்கள் நிறைந்த இடமாய் அது மாற்றப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட இடம் ஒரு நாளிலே அழகான பலன் கொடுக்கிற அதாவது அழகான வயலாக, நெல்மடிகள் நிறைந்த ஒரு வயலாக அது மாற்றப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒன்றாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அது நிமித்தம் தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கரை களிமை போல அகற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:25 வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், அதாவது நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன்னில் இருக்கிற களிம்பு நீங்கத்தக்கதாக உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தையெல்லாம் நீக்குவேன் என்று சொல்லுகிறார். என் கையை உன்னிடமாய் திருப்பி. அருமையான தேவருடைய பிள்ளைகளை நீங்க வாசித்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:22 வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு, அதாவது துன்மார்க்கர் தேவனுடைய பிள்ளை, துன்மார்க்கரை அவர் களிம்பை போல அகற்றி விடுகிற சூழ்நிலையின் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மேல் வைத்திருக்கிறதான அவருடைய இரக்கத்து நிமித்தமாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீங்க கவனித்து பாருங்க. அதாவது உன் வெள்ளி களிம்பாயிற்று அப்படின்னு சொல்றாரு. அநேகருடைய வாழ்க்கையில 22 வசனத்துல உன் வெள்ளி களிம்பாயிற்று, அநேகருடைய வாழ்க்கையிலே வெள்ளியே களிம்பாய் மாறுகிறது, அவருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையே களிம்பாய் மாறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22 அந்த இவிதமாய் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் வீட்டாரை பார்த்து ஆண்டவர் இவிதமாய் சொல்லுகிறார், மனுப்புத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள், அவர்கள் எல்லாரும் குகையில் உள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயவுமாய் இருக்கிறார்கள், அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள்.
இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்றாரு, உங்க வெள்ளி எல்லாமே களிம்பா போயிருச்சு. நீங்க கீழே அந்த வசனங்கள் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீர்களானால் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாய் அவர்கள் மாற்றப்பட்டாங்க, எவ்விதமாய் அவருடைய வாழ்க்கையில மாறுதல்கள் கடந்து போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவ சித்தத்திற்கு ஒப்பக்கூடாதபடி தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு எதிரடியாக அவர்கள் செயல்பட்டபடி நானே சத்துருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அநேக நேரங்களில் அவருடைய வாழ்க்கையில பலவிதமான பாடுகள், வேதனைகள், துக்கங்கள் அவர்களையே ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வெள்ளியின் களிம்பாக நான் மாற்றிவிட்டேன் என்று சொல்லி சொல்றாரு. இங்கே வசனம் சொல்லுது, அநேகர் அதாவது உன் வெள்ளி களிம்பாயிற்று என்று சொல்லி அதாவது தீர்க்கதரிசின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பாய் மாறினது என்று சொல்றாரு. இப்படிதான் அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்று சொல்லுது. ஆனா ஆண்டவர் நம்மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக, ஆண்டவர் நம்மேல் வைத்ததான அவருடைய கிருபையின் நிமித்தமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி. இந்த நாளிலே தேவனுடைய கை நமக்கு நேராக கடந்து வந்திருக்கிறது. நாம் எந்த சூழ்நிலையில இருக்கிறோம் என்று உங்களுக்கும் எனக்கும் தான் இன்றைக்கு தெரியும். நாம் தியானிக்கிறோம், நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் எவ்விதமான நிலைமையில ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய நிலைமை என்ன, உங்களுடைய காரியங்கள் என்ன என்று உங்களை அறிந்திருக்கிற ஒரு பரம தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார், ஒரு பரம தட்டான் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன்னில் இருக்கிற களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்கி போடுது என்று சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய கரத்திலே நம் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை புடத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்மில் இருக்கிற எல்லா களிம்பையும் அவர் நீக்கி விடுகிறார். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது எல்லாவற்றையும் நீக்கி சொல்றாரு, வெள்ளியில் நின்று களிம்பை நீக்கி விடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். என்ன செய்யணும்னு அவர் தீர்மானித்திருக்கிறாரோ, என்ன செய்யணும்னு அவர் விரும்பி இருக்கிறாரோ, ஒருவேளை நல்ல அழகான ஒரு டம்ளரா மாற்றி உங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதை குடிக்கிறது, அதுல ஒருவேளை திராட்சை ரசம் குடிக்கலாம், அதுல பால் குடிக்கலாம், அதுல காஃபி குடிக்கலாம், அதுல டீ குடிக்கலாம், அதுல தண்ணி குடிக்கலாம், எதுக்கு வேணாலும் அதை பயன்படுத்தலாம். அப்படி ஒரு டம்ளரா உங்களை மாற்றணும்னு ஆண்டவர், ஒரு நல்ல விசலா, நல்ல ஒரு பாத்திரமா உங்களை மாற்றணும்னு ஆண்டவர் விரும்பி இருக்கலாம். அருமையான கத்து பிள்ளைகளை விருப்பமும் ஏக்கமும் அதுவாக இருந்திருக்கலாம். ஆனா அதற்கு விரோதமாக இந்த கழிம்பு நம்மிலே இருக்கிற வரைக்கும், இந்த நீக்கப்பட வேண்டிய பொருள் நம்மிலே இருக்கிற வரைக்கும் நம்மால் அதாவது ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்க சிந்தனை செய்து பாருங்க, ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத களிம்பு, நீக்கப்பட வேண்டிய களிம்பு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று சொல்லி நீங்க சிந்தனை செய்து பாருங்க. விட்டுவிட வேண்டிய காரியங்கள் என்ன, ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்கள், ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள், ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் என்னென்ன வாழ்க்கையில் இருக்கிறதோ அது நம்முடைய கீழ்படியாமையா இருக்கலாம், அது நம்முடைய பெருமையா இருக்கலாம், அது நம்முடைய பொறாமையா இருக்கலாம், அது அது ஒருவேளை தேவன் வெறுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய கண்களின் காரியங்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடக்கைகள் ஒருவேளை ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடியதா இருக்கலாம், அல்லது நீக்கப்பட வேண்டியதா இருக்கலாம். ஆண்டவருக்கு விரோதமா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் என்ன, இன்றைக்கு பரம தட்டானுடைய கரத்துல அப்படியே என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்பா நீங்க உங்க கையை என்னிடமாய் திருப்பி என்னில் இருக்கிற களிம்பு நீங்க தக்கதாக உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவரே சுயாத்திருக்கின் மூலமாக ஆண்டவர் எழுதியிருக்கிற இந்த வாசகத்தை, இந்த வசனத்தை நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவர் இந்த வசனத்தின்படி என்னில் இருக்கிற எல்லா கழிம்புகளும் நீங்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நீர் விரும்புகிற நல்ல ஒரு பாத்திரமாய், அல்ல நல்ல ஒரு அணிகலனாய் ஆண்டவரே என்னை மாற்றும். ஆண்டவரே அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை நம்முடைய ஆலயத்திலே நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னை ஒருவேளை உருவாக்கி இருக்கலாம். உமக்காக பாட, உமக்காக ஜெபிக்க, ஆண்டவரே உமக்காக சபையிலே நல்ல காரியங்களை செய்ய, அல்லது உமக்காக
எனக்காக ஆண்டவரே ஏதாகிலும் ஒரு விதத்திலே நான் செயல்படத்தக்கதாக உம்முடைய ஆலயத்தில் என்னை வைக்க நீர் விரும்பினாலும் சரி, அல்லது ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக என்னுடைய குடும்பத்திலே ஆண்டவரே நல்ல ஒரு சூழ்நிலையில என்னுடைய குடும்பத்திற்கு நான் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக நான் இருக்க வேண்டும், அல்லது என்னுடைய சமுதாயத்திலே நான் இருக்கிற இடத்துல நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் என்னை ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு அன்னிகரனாய் மாற்றும்படியாக என்னை அப்படியே உம்முடைய சித்தத்திற்கு பரம தட்டாளுடைய கரத்திலே இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சித்தத்தின்படி என்னை ஆண்டவரே உருக்கி என்னை ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய கரத்தை என் மேல் வைத்து என்னில் இருக்கிற களிம்பு மாத்திரம் நீக்கப்படத்தக்கதாக என்னை சுத்தமாய் புடமிட்டு என்னில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் நீக்கி உம்முடைய திருவுள சித்தம் நிறைவேறி ஆண்டவர் என்னுடைய வருகையிலே நான் காணப்பட கர்த்தரனுக்கு கிருபை தாங்க. பரிசுத்த குலைச்சலான எந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி என் ஆண்டவராகிய இயேசு வரும்போது அவருடைய வருகையிலே நான் காணப்படத்தக்கதாக அவருடைய சித்தத்தை செய்தோம் என்று சொல்லி ஆண்டவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக அந்த கிருபையை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த வேளையில நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரம தட்டானே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் நீர் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறீர். எந்த மனுஷனையும் விருதாவாக நீர் உண்டாக்கல ராஜா, எல்லாரையும் குறித்து உமக்கு ஒரு சித்தம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு. அநேகர் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செயல்பட்டபடியினாலே ஆண்டவரே களிம்பை போல நீர் அகற்றி விட்டீர். அவர்கள் எந்த விதமான மேன்மையான காரியத்திற்கும் வர முடியல. ஆனா ஆண்டவரே ஆசரிப்பு கூடாரத்திலே ஆண்டவரே வெள்ளியாக அலங்கரிக்கப்பட்டதான ஆண்டவரே நல்ல ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகப்பட்டதான ஒரு நல்ல வெள்ளியாய் பரம தட்டானுடைய கரத்திலே ஒருவேளை நான் உருவாக்கப்பட வாஞ்சிக்கிறையா, உங்க விருப்பம் அதுவானா என்ன அப்படியே அர்ப்பணிக்கிற நீங்க செய்யுங்க ஆண்டவரே. என்ன அப்படி நடத்துங்க என்னுடைய குடும்பத்திலோ, என்னுடைய சபையிலோ, என்னுடைய வீட்டிலோ, என்னுடைய வேலை ஸ்தலத்திலோ ஆண்டவரே உம்முடைய திருவுள சித்தத்தின்படி நான் உருவாக்கப்பட்டவனாய் உருவாக்கப்பட்டவளாய் இருக்க தேவன் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாரும். எங்களிலே களிம்பு என்னவாய் ஆண்டவரே நீர் காண்கிறீரோ, தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள், நீக்கப்பட வேண்டிய காரியங்கள், விட்டுவிட வேண்டிய காரியங்கள், ஆண்டவரே தகனிக்கப்பட வேண்டிய காரியங்கள் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி எங்களுடைய பரம தட்டான் விரும்புகிறபடி நாங்கள் உருவாக்கப்பட இந்த வேளையில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தாரும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளினாலே ஆசீர்வதியும். ஆண்டவரே வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்ய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை அளிப்பீராக. எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிற பரம தகப்பன் என்ன நோக்கத்தோடு உடைய பிள்ளைகள் ஆண்டவர் வார்த்தைகளை கேட்க வந்தார்களோ அந்த நோக்கம் வாழ்க்கையிலே நிறைவேற கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். மேற்பிரேசின் வெளியேற பெற்ற நாமத்திலே தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. இந்த நாளில இந்த சங்கீத தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தை என்ன செய்துவிடக்கூடாது, இழந்து போய்விடக் கூடாது. நாம் ஆன்லைன் மூலமாக நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபை தந்திருக்கிறார், ஆத்துமாக்கள் ஆதாயம் கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம தேவனுக்காய்